யோகி பாபு நடிப்பில் இயக்குனர் பா ரஞ்சித் தயாரிப்பில் பொம்மை நாயகி பிப்ரவரி 3 முதல் உங்கள் திரையரங்குகளில். பிரபு சோலமன் இயக்கத்தில் கோவை சர்ல தம்பி ராமியா மற்றும் அஸ்வின் நடிப்பில் செம்பி பிப்ரவரி 3 முதல் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். வெப் சீரிஸ் பார்த்திருந்தவங்க இப்போ எதிர்நீச்சல் பாக்குறாங்க. அதுல இருக்க ஐப் கூட இதுலதான் ஐப் அதிகமா. ஆமா ஆமா, எல்லாருமே வந்து பேசுவாங்க, என்னவ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, அம்மாக்கு மரியாதை கூட தெரியாது, உங்க வீட்டுல இப்படிதான் வளர்த்தாங்களா அப்படிலாம் சொல்லிட்டு கேட்பாங்க. ஆண்டி அது சீரியல் ஆண்டி. ஃபஸ்ட்டு எப்படின்னா, அப்பா வந்துட்டு இந்த மாதிரி ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் கேர்ள் சைடால் எதுவும் பண்ண முடியாது, சீரியல் மாதிரி தான் ரிலேட்டிவ்ஸ் கூட சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் அப்பா வந்து ஏன் முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த சீரியல் மாதிரியே தான் ஏன் கேர்ள் சைல்டுக்கும் சொல்லித்தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 3 இயர்ஸ்லேருந்து ஆக்டிங்கில் வந்து, அப்புறமா நானும் என் சிஸ்டர் ரெண்டு பேருமே சேர்ந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய கற்றுக்க ஆரம்பித்தோம். எல்லாமே 3 சித்தப்பாவுமே, கதிர் சித்தப்பா, ஞான சித்தப்பா, சபரி சித்தப்பா, 3 பேருமே எப்படி மொரட்டாக இருக்காரோ அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் சுத்தமாக இல்லை, ஃபுல்லாக ஆப்போசிட் எல்லாருமே. நாங்க மென்ஸ் ரூம்ல இருப்போம், நாங்க 4 பேர் இருப்போம், மேடம் வந்துருவாங்க அந்த ரூம்ல இருந்து பக்கம், நாங்க பண்ற பண்ணி நாங்க சிரிக்கிறது வந்து வெளியே சீன்ல டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அப்புறம் கமிஷன் பாத்துட்டு டிடி சிரிக்கார ஏன்டா இப்படி சிரிச்சு. அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், அம்மா வந்து கீழே ரொம்ப மட்டமாக நினச்சி பேசிகிட்டு இருக்கேன், பார்த்துட்டே இருந்தாங்க, நோட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, என்னென்ன இவன் தானே இவன் தானே பார்த்தாங்க, எல்லாரையும் ஆள்லாம் சேர்த்துட்டாங்க, ஒரு 8 பேர் ஒன்றா வந்து என்ன பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கு இப்படிதான் கேட்குறாங்க. அம்மாவோட வேல்யூ வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னோட ரியல் லைஃப்லையுமே புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து வீட்டில் யாரும் இல்லையா, ஏன் யா இம்மா பெரிய உருவம் படம் கட்டி நிற்கிறேனே, என்னை பார்த்தா உனக்கு மனுஷியா தெரியலையா, கண்ணம்மா கம்மனு கடை யோ ஆர் வீட்டு பொன்னாண்டு எங்க பொண்ணு ராத்திரி 10 மணிக்கு வரும், 12 மணிக்கு வரும், 14 மணிக்கு வரும், அதுக்காக நீ எத்தனை பேர் சந்தேகப்பட்டியாமே, கண்ணம்மா கம்மனு கடை. இந்தியாகிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம ஷோவில் யார் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சன் டிவியில் இந்த சீரியல் தான் வந்து பயங்கரமாக புரட்சிகரமாக வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எதிர்நீச்சல்ல இந்த தர்ஷனா அண்ட் தர்ஷன் கரெக்டாக பேர் கிட்ட சொல்கிறேன், கரெக்டாக பேர் சொல்லிட்டேன். பட் அவங்க ரியல் நேம் வந்து மோனிஷா அண்ட் ரித்திக் வந்து வந்திருக்காங்க. ஹாய், வெல்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சீரியல் பற்றி வந்து பேசும்போது நிறைய வீட்டில் வந்து நிஜமாவே வந்து பெண்கள்லாம் கொஞ்சம் தைரியம் மாறாங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லைஃப் ஃபீட்பேக் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இன்க்ளூடிங் மை ஃபேமிலியிலேயே எனக்கும் அதே மாதிரி 3 சித்தப்பா 1 சித்தி அதே மாதிரியே அத்தை அப்புறமா அதே மாதிரி நிறைய பேர் நான் பிறக்கும் போது கூட தே சேட் லைக் இந்த சீரியல் எப்படி உமன்ஸ்லாம் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கேர்ளாக பிறந்துட்டாங்கன்னு சொல்லி அப்பாவுக்கு நிறைய ஹர்ட் பண்ணாங்க, நிறைய பேர் நிறைய சொன்னாங்க. ஸோ அப்பையும் நிறைய கற்றுக்கணும் லேர்ன் பண்ணணும்னு சொல்லி இந்த சீரியல் மாதிரியே தான் என் ஃபேமிலியிலையும். அண்ட் நிறைய பேர் லைஃப் ரிலேட்டடாக இருக்குன்னு கூட எங்கள் செட்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் சொல்லி, எங்க போனாலுமே அந்த இது எங்க வீட்டுல நடக்கிறது நீங்க அப்படியே ரியலா காட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கமெண்ட் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்கும் அவங்க ரியேட் பண்ணிக்கிறாங்க. இது சீரியல் நடக்கிறதும் ரியல் லைஃபையும் வந்து ஒன்னா நினைச்சிட்டு அப்படி வந்து பேசுறதே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இவங்களை எடுத்தவங்க நந்தினி சித்தி அந்த கேரக்டர்லாம் பண்றாங்க, அவங்க எடுக்கும் போது சொன்னாங்க அவங்க கிட்டே வந்து பேசுவாங்களா, என்ன நீ வாய் மூடிட்டு இருக்க புருஷனை வந்து கேளு அப்பெல்லாம் ரொம்ப ரியலா வந்து சொல்லிட்டு போங்களா, அந்த மாதிரி யாராவது பர்டிகுலர் வந்து சொல்லிட்டு போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு நாள் வந்து என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கீழே வந்து நாங்கள் எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆண்டி வந்து என்னை பார்த்துட்டாங்க, லாங்ல இருந்து பார்த்தாங்க போல, நானும் பார்த்தேன், சரி ஓகே, அவங்க வந்து பேசல. அப்புறமா வந்து ஒரு 2 பேர் வந்தாங்க, ஒரு 3 பேர் வந்தாங்க, ஒரு 4 பேர் வந்தாங்க, ஒன்னா வந்து பேசுறாங்க, சண்டைக்கு வரா மாதிரியே வந்தாங்க, அதான் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பார்த்துட்டே இருந்தாங்க, நோட் பண்ணிட்டே இருந்தாங்க, என்ன இவன் தானே இவன் தானே பார்த்தாங்க, எல்லாரையும் ஆள்லாம் சேர்த்துட்டாங்க, ஒரு 8 பேர் ஒன்னா வந்து என்ன பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கு இப்படிதான் கேக்குறாங்க. ஒரு கூட்டமா கூடி வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. நீங்க நடிக்கிறீங்க நல்லா நடிக்கிறீங்க அதெல்லாம் கிடையாது, எதுக்குப்பா நீ இப்ப நடிக்கிற, என்ன நடிச்சிட்டு இருக்க நீ, அம்மாக்கு இப்படிதான் பேசுவியா, இப்படிதான் வருமே ஸ்டார்டிங்ல இதான் எடுப்பாங்க, நீங்க தர்ஷன் தானே அப்படிலாம் இல்ல, என்ன பாக்க நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல அப்படின்னு சொல்லிட்டுதான் கேட்பாங்களே வரும்போதே. சூப்பர். அப்ப நிஜ லைஃப்ல வந்து ரித்திக் வந்து எப்படிப்பட்ட ஒரு பையனா இருப்பீங்க உங்க அம்மா அப்பாக்கு?
சைலண்ட் சைலண்ட் இதை நாங்கள் நம்பணும். என்ன சைலண்டாக உங்கள் அம்மா கிட்ட இருக்கு சைலண்டாக இருத்திக்கு நம்பாதீங்க பார்க்க தெரியல. அதை வந்து நம்ம நிறைய மூணி ஷாட்டை தான் வந்து கேட்கணும். ஸோ உங்கள் அண்ணன் வந்து எப்படி இருப்பார் செட்டிலெல்லாம்? ரொம்ப வாலு. ஆமாம் சம வாலு. என்கிட்ட இப்போ பார்த்தாலும் ஃபைட் டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போடுவோம். மற்றபடி வந்து ஸ்டடீஸ்க்குலாம் ஹெல்ப்ஸ் அலாட். ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கும் போது ஸ்பாட்ல படிக்கிறது. ஆமா ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் நாங்க படிப்போம். I'm so proud of 2K kids. ஆமா அதான் நெக்ஸ்ட் டே எக்ஸாம் இருக்கும், கிளாஸ்ல டெஸ்ட் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது செட்லே தான் படிக்க வேண்டியது வரும். நெக்ஸ்ட் டேவே வந்து குவார்ட்டர்லி ஹாஃப்லி எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம் டைம் அப்போ மட்டும்தான் நாங்கள் பிரேக் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நாள் ஃபுல்லாக செட்டில் எல்லாருமே சபரி ப்ரோ, விபு ப்ரோ, கமலேஷ் ப்ரோ எல்லாருமே சேர்ந்து சொல்லி தருவாங்க. ஸோ செம்ம சொல்லி தர மட்டும் இல்லை, நாங்கள் ஒரு ஒரு அசைன்மெண்ட் எழுதிட்டு இருப்போம், அவங்க வேற அசைன்மெண்ட் எழுதிட்டு இருப்பாங்க. இருக்கும் பட் இந்த சீரியல் பண்ணதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல ஏதாவது ஒரு மாற்றங்கள் நீங்க பாத்தீங்களா? உங்களுக்கே ஏதாவது மாற்றங்கள் நீங்க பாத்தீங்களா? நான் வந்து என்னோட ரியல் லைஃப்ல வந்து அந்த மேல் டாமினன்ஸ் சொல்லிட்டு அப்படி இருக்காது. இருக்கவே இருக்காது. அது வந்து வில்லேஜ் சைட்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த சொல்லி. சிட்டில வந்து அந்த அளவுக்கு கிடையாது சொல்ல போனோம்னா. ஆனா இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் என்னோட லைஃப்ல வந்து எனக்கு அந்த மாதிரில அந்த மேல் டாமினன்ஸா இருக்கணும், ஃபீமேல் கம்மியா இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஈக்குவலா தான் எங்க அப்பா அம்மா என்ன அப்படிதான் அவங்களும் அப்படிதான் இருந்தாங்க, என்னையும் அப்படிதான் வளர்த்தாங்க. ஸோ வந்து எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் தெரியல. இந்த சீரியல் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இது இப்போவும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. உங்களுக்கு பட் ஏதாவது நீங்களே ஒரு சேஞ்ச் ஆகணும், ஏன்னா இந்த சீரியல் பார்த்து நிறைய பேர் சேஞ்ச் ஆகிறாங்க அப்படின்னும் போது உங்களுக்குள்ள ஏதாவது சேஞ்சஸ் நீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து நான் வந்து என்னோட கேரக்டர் படியே ஒரு நெகட்டிவ் லீட் கேரக்டர் தான். ஸோ அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், அம்மா வந்து எகுத்து பேசுவேன். அம்மா வந்து தப்பா, அம்மா வந்து கீழே ரொம்ப மட்டமாக நினச்சி பேசிட்டு இருக்கேன். ஸோ ஒரு விதத்தில் வந்து அம்மாவோட வேல்யூ வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த சீரியலில். அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து புரிஞ்சுக்கிறது வந்து சீரியல்லையுமே இருக்காது, என்னோட ரியல் லைஃப்லையுமே புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து அந்த ஸ்கிரிப்ட் அது அப்படியே ரியல் லைஃபோட லிங்க் ஆகும். நான் இப்போ எங்கள் அம்மாவோட அந்த மாதிரி பேச மாட்டேன் நேரில், உண்மையாக சொல்ல போகிறேன்னா. பட் சீரியலில் பேசும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ வந்து என்னால் நிறையா புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அண்ட் அதே மாதிரி இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்கல்ல, ஸோ இந்த ஜென்ரேஷன் வந்து ஃபுல்லாக வெப் சீரிஸ் பார்க்குறது, கொரியன் ட்ராமா பார்க்குறது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்கும் நீங்கள் இந்த சீரியல் நடிக்கிறீங்க அப்படின்னும்போது? ஸ்டார்டிங்கில் வந்து நான் சீரியல் பண்ணுறேன் அவங்களுக்கு தெரிஞ்சோடனே எல்லா சீரியலும் இருக்க மாதிரி தான் வில்லிங்க வில்லி பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, இதுதான் இருக்கும் எப்பவும் போட்டேன். பட் போக 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 எல்லாம் டிஃபரெண்ட் ஆச்சு. வெப் சீரிஸ் பார்த்துருந்தவங்க இப்போ எதிர்நீச்சல் பாக்குறாங்க, அதுல இருக்க ஐ போட இதுலதான் ஐப் அதிகமா. ஆமா ஆமா. சோ வந்து அந்த இது கண்டிப்பா இருக்கும், எல்லாருமே வந்து பேசுவாங்க. காலேஜ் போனோம்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பேசுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, இது பண்ணுங்க, இதை நீங்க வந்து நீங்க இது சொல்லுங்க, இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சஜஷனே கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஓகே ஓகே. அதுவுமே இருக்கும். குட் திங். உங்க ஸ்கூல்ல வந்து என்ன சொல்லுவாங்க? ஸ்கூல்ல வந்து என் வயசு பசங்களோட சின்ன பசங்க தான் எல்லாருமே, ஆல் கிட்ஸ் எல்கேஜிலேருந்து என்னோட ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபுல்லாக சீனியர்ஸ் கூட. ஸோ கரெக்டாக லஞ்ச் பிரேக் டைம் அந்த மாதிரி டைம்னா எல்லாரும் கிளாஸுக்கு வந்து எந்த செக்ஷன் இருந்தாக்கா எது நீச்சல் தர்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்படி சின்ன கிட்ஸ் கூட பார்ப்பாங்க வந்து, உங்கள் சீரியல் ரொம்ப பிடிக்கும், குணசேகரன் சார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் கூட நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்லா மேனேஜ் பண்ணுற. அதாவது நெக்ஸ்ட் டேவே அடுத்த நாள் ஸ்கூலுக்கே அட்டெண்டன்ஸே இருக்காது, அதனால எக்ஸாம் போகணும், அட்டெண்டன்ஸ் இல்லாமலும் பாஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா படிக்கிற இதுவும் மேனேஜ் பண்ணுறேன் சொல்லிட்டு நிறைய அப்ரிஷியேட்டும் பண்ணுவாங்க எல்லா டீச்சர்ஸும். இப்போ ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது நீங்க ஒரு செட் ஆஃப் திங்ஸ் பண்றீங்க, நீங்களும் இந்த வயசுல ஒரு செட் ஆஃப் திங் நிறைய விஷயங்கள் வந்து பண்றீங்க. நீங்க வந்து கின்னஸ் ரெக்கார்டுன்றாங்க, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் விடாம எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வாசிக்கிறீங்க, ஸ்விம்மிங், எதனால இவ்வளோ ஆர்வம், எப்படி பிஸியாகவே இருப்பீங்களா? ஆமாம், ஷெட்யூல் போட்டு வச்சு இந்த டைமில் இது பண்ணோம், ஸோ இந்த டைமில் கிட்டார் கிளாஸ் இந்த மாதிரி. ஃபஸ்ட் எப்படின்னா அப்பா அந்த இந்த மாதிரி ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம், கேர்ள் சைடால் எதுவும் பண்ண முடியாது, இந்த சீரியல் மாதிரி தான் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் அப்பா வந்து ஏன் முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த சீரியல் மாதிரியே தான் ஏன் கேர்ள் சைல்டுக்கும் சொல்லித்தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாரு. ஸோ சின்ன வயசுலேருந்து ஒரு 3 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், 3 இயர்ஸ்லேருந்து ஆக்டிங்கில் வந்தேன். அப்புறமா நானும்
நானும் என் சிஸ்டர் ரெண்டு பேருமே சேர்ந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய கற்றுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் நிறைய காம்படிஷன்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸில் தேக்கோண்டோ கராத்தே ஸ்விம்மிங் டான்சிங் இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் போய் 130 சர்டிஃபிகேட்ஸ் மேலே வாங்கி அப்புறம் ஆக்டிங்கில் நான் எப்படி வந்தேன்னா ஃபஸ்ட்டு ரியாலிட்டி ஷோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்டிங்கில் வந்து ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் ஜி தமிழில், அப்புறம் விஜய் டிவியில் கிங்ஸ் ஆஃப் காமெடி, அண்ட் சீரியல் வந்து சன் டிவியில் சந்திரகுமாரி அண்ட் ஜி தமிழில் வித்யா நம்பர் ஒன் அந்த மாதிரி பண்ணி சீரியல்ஸ் பண்ணி அப்புறமா அந்த சன் டிவியில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து டேலண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது. இது அமைச்சு கொடுத்ததுக்கு ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு சன் டிவி அண்ட் தில்செல்வம் சார். நிறைய பேராலும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட் அவங்களுக்கு அதுக்கேத்த மணி இருக்காது, சொசைட்டி இருக்காது, பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் இது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து நான் இது சொல்லித்தரணும், மெயினாக புவராக இருக்கிறவங்க எல்லாருக்குமே சொல்லித்தந்து அவங்கள காம்படிஷன் சென்ட் பண்ணி அவங்க ப்ரைஸ் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இதுக்கு. அப்புறம் இந்த சினிமாவில் வந்து ஒரு ஆச்சி மனோரமா மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகும். இதெல்லாம் வச்சு செல்வம் சார் இவங்க ரெண்டு பேரும் வச்சு தனியாக வந்து ஒரு சீரியல் நீங்கள் பண்ணலாம் போல அவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நிறைய உங்களை பற்றி பேசிட்டு சீரியல் பற்றி பேசணும், ஒரு சின்ன கேம் செக்மெண்ட் மாதிரி நான் வந்து விளையாட போகிறேன். ஆயிட்டாங்க ஓகே. ஸோ நான் வந்து உங்ககிட்ட ஒருத்தர் ஐ மீன் உங்கள் சீரியல் நடிச்ச கேரக்டர் பேர் தான் சொல்லுவேன், அது நீங்கள் நடிச்சு காமிச்சு அவருக்கு வந்து அவர் கண்டுபிடிக்க வைக்கணும். தம்ஷராஜ் வித் யுவர் எதிர்நீச்சல் கேரக்டர் ஓகேவா? ஓகே ஃபர்ஸ்ட் என்ன இவர் இப்படி இருக்காரு அப்படின்றத மாதிரியே சமயம் பண்றாருல அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. அவர் எப்படி இருப்பாரு நார்மலா செட்ல இருக்கும் போதெல்லாம்? செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் மாதிரி, எப்படி நாங்கள் ஸ்கூல் போகும்போது எப்படி எங்கள் டீச்சர்ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு டீச்சர் ரொம்ப ஜாலியான டைப், எப்படி வில்லன் மாதிரி நினைச்சதுல டீச்சர் ஸ்ட்ரிக்டாலாம் கிடையாது, ஜாலி டீச்சர். அடுத்த கேரக்டர் ஏன் சொல்றது ஒரு மாதிரி இருக்கு. ஓகே என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆ இங்க வா. கதிர் சித்தப்பா. அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து நம்ம வைஃப் போட்டு அந்த ஒரு காம்போவே ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான காம்போல அந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபே டிஃபரண்டான காம்போ. அது அந்த காம்போ வந்து சீரியல்லயுமே சரி ரியல் லைஃப்லயுமே சரி செம்ம காமெடியா இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவங்க கூட இருந்தா அவங்க ரெண்டு பேரும் கூட இருந்தா அப்படி இருக்கும். பண்ணலாம். அவரே ரியல் லைஃப்ல வந்து அவர் எப்படி மொரட்டா இருக்காரோ அந்த மாதிரி ரியல் லைஃப்ல சுத்தமா இல்ல, ஃபுல்லா ஆப்போசிட். எல்லாரும் எல்லாமே மூணு சித்தப்பாவுமே, கதிர் சித்தப்பா, ஞான சித்தப்பா, சபரி சித்தப்பா, மூணு பேருமே சைல்டிஷ் மாதிரி எங்க கூட சேர்ந்து ஜாலியா பேசுறது செம்ம ஃபன் பண்ணுவோம் செட்ல எல்லாம். சோ அந்த ரூம்ல சேர்ந்து கலாய்க்கிறது ரொம்ப ஜாலியா. நாங்க மென்ஸ் ரூம்ல இருப்போம், நாங்க நாலு பேர் இருப்போம், மேடம் வந்துருவாங்க அந்த ரூம்ல இருந்து இந்த பக்கம் நாங்க பண்ற பண்ணி நாங்க சிரிக்கிறது வந்து வெளிய சீன்ல டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஐயோ அப்படி சிரிப்போம் நாங்க. நந்தினியே எனக்கு அவங்களுமே நடிச்சு கேட்டுங்களே. ஏன்னா இப்ப குணசேகரன் அவரை தாண்டியுமே அவங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு பரிச்சயமான ஒரு கேரக்டரா வந்து இருக்காங்க. அவங்க நடிச்சு கேட்டு அவங்க மாதிரி நடிக்கிறது பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். சோ ரொம்ப கஷ்டம், ட்ரை பண்றேன். யானி நந்தினியே ரொம்ப நேரமா காப்பி கேட்டுட்டு இருக்கேன், எடுத்துட்டே வர மாட்டேற. ஆமா உன் புருஷன் எல்லாருமே சேர்ந்து உங்க பொண்ணுங்கெல்லாம் இதே வேலையா போச்சு, ஆனா உனக்கு கிச்சனுக்குள்ளேயே பூந்துக்கிறீங்க. இப்ப நீங்க இந்த சீரியல்லாம் கொஞ்சம் இந்த அவுட்டோர்ல எல்லாம் போய் சில சீன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, வீடை தாண்டி போகும்போது அப்ப பப்ளிக்லாம் இருக்கும் போது அவங்க எல்லாம் யாராவது வந்து அட்டாக் பண்ணியோ இல்ல பேசியோ அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கா? குணசேகரன் கேரக்டரோ இல்ல இந்த அப்பதா கேரக்டர் அந்த மாதிரி இல்ல, அட்டாக் பண்றது அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. வந்து பேசுவாங்க, பேச பயப்படுவாங்க, பட் வந்து பேசிட்டோம்னா அவங்க ஃப்ரீயா எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க.
ஸோ அது அந்த வந்து பர்சனலாகவும் போயிடும் சில நேரம். அவங்களோட ஃபேமிலியோட ரிலேட்டடு அவங்களோட கஷ்டங்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க நேரில், இது ரிலேட் ஆகுது, இந்த கஷ்டம்லாம் இருக்குது, நீங்கள் அதை அப்படியே காட்டுறீங்க, இது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கஷ்டம்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் ஒரு பக்கம். ஸோ நம்ம வந்து கொண்டு வரோம் சில விஷயங்கள்லாம் வெளியே காட்டுறோம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். பட் அவரை வந்து திட்டுறது உங்களை இப்போ திட்டின மாதிரிலாம் வராங்க ஷூட்டிங் ஸ்பாட்லாம் யாரும் வந்து அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதாவது பேசுறதுக்கே கொஞ்சம் பயப்படுவாங்க போல, டெரரிஸ்ட் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, உங்களுக்கு இந்த மதுரை தண்டர் விஷயமா நான் பேசினேன், எல்லாமே பேசியாச்சு, பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் ரேணுகா, நீங்களே பாத்துருக்கீங்க ரொம்ப நேச்சுரலா இருக்கும் நடக்குதா இப்போ வந்து ஸ்டடீஸ் போயிட்டு இருக்கிறதுனால மேனேஜ்மெண்ட் அதுக்கு கரெக்டா இருக்கிறதுனால இப்போதைக்கு இது மட்டும் ஸோ எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் இன்னும் ஃபிலிம்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான்ஸ் இருக்கு. அல்டிமேட் கோல் வந்து சினிமா நமக்கு மோனிஷா விஜய் வந்து சமய ஒரு பாட்டு வச்சு காட்ட போறாங்க. இருக்க சாங்க வந்து வாசிச்சிருக்காங்க லவ் டுடேல இருந்து. சோ நெக்ஸ்ட் ஒரு ஓல்ட் சாங். ஓகே, அந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகும் இந்த பிள்ளை பிறந்திருக்குமா வந்து தெரியல, சூப்பராக வச்சுக்கங்க. ஸோ மியூசிக்கில் வந்து எப்போலேருந்து இந்த ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சு? மியூசிக் வந்து ஒரு 2 இயர்ஸாக கற்றுட்ருக்கேன், ஒரு 2-3 இயர்ஸாக மியூசிக் வந்து கீபோர்ட் அண்ட் கிட்டார் அண்ட் ட்ரம்ஸ் கற்றுக்கிட்டே இருக்கீங்களா? ஆமாம். அண்ட் ட்ரினிட்டி வந்து எக்ஸாம் இருக்குது, ட்ரினிட்டி லண்டன் அந்த இன்ஸ்டிடியூட்டில் வந்து எக்ஸாம் வந்து 8th grade வரைக்கும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் முடிச்சிருக்கேன்.
எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயே என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாசிப்பீங்க? கீபோர்ட், ட்ரம்ஸ் அண்ட் கிட்டார். இன்னொரு சேனல் நீங்க கொடுக்கும்போது அந்த மாதிரி எந்த ஆக்டர் வந்து நீங்க பயங்கரமா இமிட்டேட் பண்ணி பண்ணுவீங்க? பயங்கரமா இல்ல, ஆச்சி மனோரமா மாதிரி கொஞ்சம் பண்ணாங்க. உங்களுக்கு அவங்கள மாதிரி ஆகணுன்றது ஆசையும் கூட எங்களுக்காக அதாவது வச்சிருந்தா பண்ணிக்கிட்டேன். வீட்டுல யாரும் இல்லையா? ஏன்யா இம்மா பெரிய உருவம் படம் கட்டி நிக்கிறேனே, என்ன பார்த்தா உனக்கு மனுஷியா தெரியலையா? ஐ வாண்ட் டு டாக் டு சரோஜினி. த இந்த தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசுறவனே நம்ம கையில வச்சுக்காத. நீ பேசுற இங்கிலீஷ் எனக்கு புரியல, நான் பதிலுக்கு இங்கிலீஷ்ல பேசினேன்னா ஆருக்குமே புரியாது. வாட் மேட்ரே தமிழ டெல்லே. இந்த வீட்டுல ஒருத்தருக்குமே வெக்கம், மானோ, ரோஷம், சூடு, சொரணை இதெல்லாம் கிடையாதா? ஒரு கல்யாணமான பொண்ணு புருஷனை பிரிஞ்சு இத்தனை நாள் அந்த வீட்டுல இருக்கிறது நீங்களாம் எடுத்து சொல்ல மாட்டீங்களா? ஏன் அங்க நின்று பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. இனாதுக்கே இனாதுக்கு உள்ள கூப்பிடுற? ஆம்பளைங்களை அந்த நேரம் பார்த்து தகராறு பண்றதுக்குனே இந்த ஆள் உள்ள வந்துக்குது. கண்ணம்மா கம்மனு கடை இந்த மாதிரி மூஞ்சி அடிச்ச மாதிரி சொன்னா தான் இந்த மீசக்காரனுக்கு புத்தி வரும். மீசக்காரனா? யோ ஆர் வீட்டு பொண்ணாண்டுச்சு, எங்க பொண்ணு ராத்திரி 10 மணிக்கு வரும், 12 மணிக்கு வரும், 14 மணிக்கு வரும், சில நாளைக்கு வரவே வராது. அது எங்க பொம்மை நாட்டு எங்க சுதந்திரம், அதுக்காக நீ எத்தனை பேர் சந்தேகப்பட்டியாமே? கண்ணம்மா கம்மனு கடை இந்த மாதிரி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டாதான் இந்த மரமண்டைக்கு உரைக்கும். Amazing, amazing. Super பா. சும்மா இதை ட்ரை பண்ணேன். ட்ரைலால செம்மையா பண்ணீங்க. ஃபுல்லா இப்ப ஜாலியா இருக்கும் போலவே. ஓபிசிட்டி. எனக்கு ஏதாவது கேரக்டர் இருந்தா கொடுங்க சார், நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே. அண்ட் அதே மாதிரி இப்போ உங்களை வந்து வேற யாருமே நடிக்க சொல்ல மாட்டேன், உங்களுடைய அப்பா மாதிரியே நீங்க வந்து இப்ப நடிக்க போறீங்க. ஏன்னா எனக்கு வந்து உங்க சீரியல் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து அவர் தான் ஆதி குணசேகரன். ஸோ அவருடைய வாரிசா இருக்கிற நீங்க வந்து அவரை மாதிரியே இப்ப எனக்கு என்ன பண்ணி காட்ட போறீங்க? ஓகே. பொம்பளை நாட்டிங்களா? எல்லா நேரத்துல என்னெல்லாம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்குங்க. என்ன விட்டுட்டு பொங்கல்லாம் நடத்துறீங்களா? தனியா உட்காந்து பரோட்டா சாப்பிட ஊத்திங்கல்ல மாமா, தோசை வேணா ஊத்தி எடுத்துட்டு வரட்டும். அவங்க இருக்கவே மாட்டாங்க. நானே கொஞ்சம் இமேஜினரியா ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு இவ்வளவுதான் கோவப்படுறதே தான் அவரோட வேலை. நிறைய அவர் பண்ணுவாரு. ஏன் இப்படி வந்து சொல்றீங்க? அவர் பிளான் பண்றது அதெல்லாம் வந்து செஞ்சு கட்டுங்க. இப்பதான் வந்து ஆட்சியை போட்டு தள்ளுற பிளான் எல்லாம் வந்து இருக்காரு. அவர் வந்து சைலண்டா வந்து மத்த வேலையெல்லாம் பாக்குறவர். சோ அவர் வந்து இப்படிதான் கொஞ்சம் ஒரு ஒரு இதுவரையே சுத்துவாரு அவரு, அந்த சீரியல் கேரக்டர் வரை பொறுத்த வரைக்கும். அவர் பாப்பாரு பாத்துட்டு போய் இன்டர்வியூ பண்ண சொன்னா என்னென்ன வேலை பண்றது சாரி. ஆதி குணசேகரனா தான் அவர் பண்ணாரு, மாரி முத்துவா இல்ல. அதனால நீங்க ஏன்டி வந்து கோச்சு கூட நல்ல பண்ண இன்டர்வியூலாம் வந்து நீ தான் பண்ண சொன்னது அப்படிலாம் கேட்டுறாதீங்க. ஸோ ஆக்சுவலி ரெண்டு பேருமே வந்து இவ்வளோ ஒரு சின்ன வயசுல டூயிங் அமேசிங் திங்ஸ், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணும், நிறைய ஏஜ் இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து சாதிப்பீங்க அப்படின்றது வந்து தெரியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். யோகி பாபு நடிப்பில், இயக்குனர் பா ரஞ்சித் தயாரிப்பில், பொம்மை நாயகி February 3 உங்கள் திரையரங்குகளில். பிரபு சோலமன் இயக்கத்தில் கோவேசர்ல தம்பி ராமியா மற்றும் அஸ்வின் நடிப்பில் செம்பி February 3 உங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில்.